ஒரே இரவில் குடும்பங்களுடன் கொன்றளிக்க சதி திட்டம். நேர்காணலில் அம்பலமான பகிர் தகவல். யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை சேகரிக்கும் புலனாய்வாளர்கள். அரச சொத்துக்களை பாதுகாக்க இராணுவத்திற்கும் போலீசாருக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பு. நாடாளுமன்றில் குழப்பம். சபை நடுவில் பதாதையுடன் கோஷம் எழுப்பிய எதிரணியினர். யாழ் பருத்தி தீவிலிருந்து பொருட்கள் அவசரமாக எழுவை தீவிற்கு மாற்றம். 13 முடிவு கட்ட நாம் முழு ஆதரவு என விமல் கம்மன் பில வீரசேகர கூட்டாக தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரே இரவில் அவர்களது குடும்பங்களுடன் கொலை செய்வதற்கு சதி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பகிர் தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் ஜேவிபியினர் இருந்தார்கள் எனவும் பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்றை மொட்டுக்கட்சியைச் சேர்ந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தற்போது முன்வைத்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கொழும்பு காலிமோ திடலில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோஹோம் போன்று நாடு முழுவதும் 120 போராட்ட களங்களை அமைத்து பொஜ்ஜின பெருமனவின் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களின் குடும்பங்களுடன் ஒரே இரவில் கொல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் ஜேவிபியினர் திருட்டுத்தனமாக தங்கியிருக்கின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பலவந்தமாக கைப்பற்ற முயற்சி செய்தார்கள். அவ்வாறு நடந்திருந்தால் நாடு எங்கேயோ சென்றிருக்கும். பயங்கரவாதிகள் சிலர் பலவந்தமாக நாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த நேரம் அது. அது மட்டுமன்றி போராட்டத்தின் போது எங்களது வீடுகளை எரித்தவர்கள் இவர்கள். இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. ஜேவிபி உறுப்பினர்கள் அனைவரதும் பிள்ளைகள் படித்தது வெளிநாட்டில்தான். திம்புலாக்கல பிரதேச சபை சார்பில் ஜேவிபியில் போட்டியிடும் உறுப்பினர் ஒருவர் சாராய கடைக்கு சொந்தக்காரர். அனைத்து கட்சிகளிலும் பிழை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஜேவிபி மட்டும் தப்பு செய்யாதவர்கள் போல் நடிக்கிறார்கள். இப்போது பொருளாதார நிலைமை மெல்ல மெல்ல சரியாய் கொண்டு வருகின்றது. நாம் மிகவும் திறமையுள்ள அனுபவமுள்ள ஒருவரைத்தான் நாட்டின் அதிபராக நியமித்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் குடா நாட்டில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் வன்னி மாவட்டத்தில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் இருப்பிடம் மற்றும் சொத்து விவரங்கள் சேகரிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்ட நிலையில் மீண்டும் மக்களுடைய போராட்டங்கள் அதிகரித்து எழுச்சி பெறலாம் என்ற எச்சரிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களது வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது வசிக்கும் வீடுகள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் அமைந்துள்ள இடங்கள் அதிக விவரங்களை சேகரித்து அடையாளமிடும் பணிகளில் புலனாய்வாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற நிலை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அறகலைய போராட்டம் வன்முறையாக மாறிய போது ஆளும் தரப்பு அமைச்சர்களின் மற்றும் உறுப்பினர்களின் வீடுகள் எரியூட்டப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. மீண்டும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டால் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படுவதை தடுக்க குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக அந்தந்த மாவட்டங்களில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதற்கமைவாக யாழ்குடா நாட்டில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் வன்னி மாவட்டத்தில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் இருப்பிடம் மற்றும் சொத்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அரசு அலுவலகங்கள் கேந்திர நிலையங்கள் தொடர்பான தகவல்களும் திரட்டப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளையில் அமைந்துள்ள அரசாங்க அச்சகத்தின் அரசு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நேற்று போலீசாரும் ராணுவமும் அழைக்கப்பட்டுள்ளனர் என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் தெரிவித்தார். போலீசாரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கை அமைய ராணுவம் அழைக்கப்பட்டதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதன் போது சுமார் 100 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை பொருளை போலீசாரின் முயற்சியின் கீழ் நேற்று அரசு ஊடகங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அமைவாக அரசு ஊடகங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார். அத்துடன் இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பில் அடையாளம் காணப்பட்ட என் இடங்களும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்.
தேர்தலை நடத்துமாறு கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதனால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சபையின் நடுவில் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்க்கட்சியினர் கோஷம் எழுப்பியிருந்தனர். சபாநாயகரின் ஆசனத்திற்கு முன்பாகவும் எதிர்க்கட்சியினர் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் 9:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்று முதல் எதிர்வரும் 24 தேதி வரை நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்கள் தொடர்பான பல உத்தரவுகள் மீதான விவாதம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாழ் பருத்தி தீவில் சீனர்களின் நடமாட்டம் தொடர்பான செய்தி ஊடகங்களில் வெளியானதையடுத்து அங்கிருந்த பொருட்கள் அவசரமாக எடுத்து செல்லப்பட்டுள்ளன. எழுவை தீவின் ஒதுக்குப்புறமாக அவை இறக்கப்பட்டுள்ளன. கடலட்டை பணி நடவடிக்கைக்காக சீனர்கள் தீவு பகுதிக்கு வருவது தொடர்பில் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்ட ஆட்சேபனைகளின் அடிப்படையில் அந்த நகர்வுகள் சில காலம் இடம்பெறாமல் இருந்தன. இந்த நிலையில் கடந்த 16 தேதி சீனர்கள் மீண்டும் பருத்தி தீவுக்கு சென்றுள்ளனர். இது தொடர்பான செய்தி ஊடகங்களில் நேற்று வெளியாகியிருந்தன. இதையடுத்து நேற்று அவசரமாக பருத்தி தீவில் இருந்த பொருட்களை படகில் ஏற்றிக்கொண்டு எழுவை தீவுக்கு சீனர்கள் சென்றுள்ளனர். அங்கு அவை தற்காலிகமாக இறக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பருத்தி தீவில் சீனர்கள் 40,000 கடலட்டை குஞ்சுகளை விட்டிருந்ததாகவும் ஆனால் 100 கடலட்டைகள் வரையிலே அவர்களால் இப்போது அறுவடை செய்ய முடிந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கைக்கு சாபக்கேடான 13 திருத்த சட்டத்தை 22 திருத்த சட்டத்தின் ஊடாக இல்லாதொழிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைக்கு நாம் முழுமையாக ஆதரவை வழங்குவோம். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதய கம்மன்பில ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியாவில் குரல்கள் வெளுத்து வரும் நிலையிலேயே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, அரசமைப்பின் 13 திருத்த சட்டத்தை வைத்துக் கொண்டு இலங்கை அடக்கியால இந்தியா முனைகின்றது. அதேவேளை வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் தலைவர்களும் இந்த திருத்த சட்டத்தின் ஊடாக தனிநாடு கோருகின்றார்கள். காணி போலீஸ் அதிகாரங்கள் இன்னமும் பகிரப்படவில்லை என்று கூறி அதி உச்ச அதிகார பகிர்வை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். இலங்கை பௌத்த சிங்கள நாடு. மகாசங்கத்தினர் 13 திருத்தத்துக்கு அடியோடு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு நிலையில் 13 திருத்த சட்டம் எதற்கு? இந்தியாவின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் அதை முழுமையாக நீக்க வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியது போல் 13 திருத்தம் வேண்டாமெனில் நாடாளுமன்றத்தில் 22 திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதை இல்லாதொழிக்க வேண்டும். இதற்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம். ஆளும் கட்சியிலும் எதிரணி வரிசைகளில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் 13 திருத்த சட்டத்தை விரும்பவில்லை. எனவே இலங்கைக்கு சாபக்கேடான 13 திருத்த சட்டத்தை இல்லாதொழிக்க கட்சி பேதமின்றி அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்றனர்.